ஒரே சந்தோஷம், நம்ம காஞ்சி பேரருளாளன் கிட்ட பண்ண பிரார்த்தனை பலிச்சிடுத்து அப்படின்னு சந்தோஷம். நான் ஒரு குருநாதர் கிட்ட இருக்கும்போது இன்னொரு குருநாதர் கூப்பிட்டா வரமாட்டார் இல்லையா? அதனால இப்ப யாதவ் பிரகாஷர் போக சொல்லிட்டார், அதனால இப்ப கூப்பிட்டா ராமானுஜர் வருவார். அதனால ஆழவந்தார் அவரோட சிஷ்யரான பெரிய நம்பிகளை கூப்பிட்டு நீர் போய் ராமானுஜர் அழைச்சிட்டு வாங்கோவோ அப்படின்னு அனுப்புறார். இந்த பெரிய நம்பிகள் பின்னாடி ராமானுஜருக்கே குருவாக போறார். இப்ப ராமானுஜரின் வாழ்ந்து கூப்பிட்டா வருவாரா? இப்ப பெரிய நம்பிகள் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவர் சாரதாம கிணத்துலேருந்து மடப்பள்ளிக்கு போவார் இல்லையா, அந்த வழியில நின்றுட்டு ஆழவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஆழவந்தார் பண்ணின ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்றார். இப்படி சொல்லும்போது சொன்ன உடனே ராமானுஜர் இப்படி சொன்ன உடனே இதை அருளி பண்ணின மகானுபாவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். இப்ப பெரிய நம்பிகள் சொல்றார், ஆழவந்தார் அப்படிங்கிற யாமுனாச்சாரியார் இதை அருளி பண்ணினார் அப்படின்னு சொன்னார். இப்ப ராமானுஜர் வந்து அப்ப பெரிய நம்பிகள் சொல்றார், அந்த ஆழவந்தார் உங்களை அழைச்சின்னு வர சொன்னார் அப்படின்னு உடனே குருநாதர் கூப்பிடுறார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஆத்துக்கு கூட போலையாம், நேர பேரருளாளன் கிட்ட போய் அந்த குடத்தை வச்சுட்டு தீர்த்த சடாரி பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு பெரிய நம்பிகளோட ஸ்ரீரங்கத்துக்கு போறார். ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது அந்த ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி திருக்கரம்பன் ஊர் அப்படின்னு ஒரு காவேரி கஷேத்திரத்துல இடம், இந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. இப்ப ராமானுஜர் கேட்கிறார், இங்க பெரிய பெருமாளுக்கு ஏதாவது உற்சவமா அப்படின்னு கேட்கிறார். இப்ப அவர் சொல்றார், பெரிய நம்பிகள் சொல்றார், அதெல்லாம் இல்லையேப்பா அப்படின்னு உடனே ராமானுஜர் முன்னாடி போய் பார்த்தா ஆழவந்தார் பரமபதம் வீச்சிட்டார், காலமாயிட்டார். ஒரு அப்பா போலாம் ஒரு பையன் எப்படி அழுவானோ அந்த மாதிரி ராமானுஜர் அடிச்சு அழறாரா? அப்ப அங்க இருக்க வாழலாம் அவர் சமாதானம் படுத்துறா, நீங்க மகானுபாவர், நீங்க போய் இப்படி அழக்கூடாது அப்படின்னு உடனே அவர் ஆழவந்தாரோட சரீரத்தை பள்ளிப்படுத்தி இந்த பிரதட்சணம் பண்ணும் போது பாக்குறார், ஆழவந்தாரோட மூணு விரல் இப்படி மூடி இருக்கு. உடனே ராமானுஜர் கேட்கிறார், ஆழவந்தாரோட குருநாதரோட விரல் எப்பயுமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். அவெல்லாம் இல்லையேப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ராமானுஜருக்கு தெரிஞ்செடுத்து குருநாதர் என்கிட்ட ஏதோ சொல்ல நினைச்சிருக்கார், என்னன்னு தெரியலையே அப்படின்னு அந்த சரீரத்தை பிரதட்சணம் பண்ணி பக்தியோட தியானம் பண்ணினார். அவருக்கு ஆன்சர் கிடைச்சிடுத்து, மகா புத்திசாலி இல்லையா, அதனால ஆன்சர் கிடைச்சிடுத்து. உடனே ராமானுஜரோட உரக்க கர்ஜனை பண்றார், அகம் விஷ்ணுவதே ஸ்தித்வா ஜனான அஜ்ஞான மோகிதான பஞ்சசம்ஸ்கார சம்பன்னான் திராவிடாம் நாய பாரகான பிரபத்தி தர்ம நிரதான் தத்வா ரக்ஷாமி சர்வதா. நான் வந்து இந்த வைஷ்ணவ தர்மத்துல ஸ்திரமா நின்று எல்லாருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி எல்லாரையும் வைஷ்ணவால ஆக்கி தேவரீரோட பலத்தினால எல்லாரையும் பரமபதம் அனுப்புவேன் அப்படின்னார். உடனே ஒருவரை ஆழவந்தாரோட ஒருவரை திறந்துட்டு அதுக்கப்புறம் சொல்றார், சம்கிருஹ்ய நிகிலானத்தான் தத்துவ ஜான பரம் சுபம் ஸ்ரீபாஷ்யம் ச கரிஷ்யாமி ஜனரக்ஷண ஹேதுனா. நான் வந்து இந்த வைஷ்ணவத்துல இருக்கக்கூடிய எல்லா சாரத்தையும் கிரகிச்சு கிரந்தங்களோட சாரத்தெல்லாம் கிரகிச்சு அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிற பாஷ்யத்தை வைஷ்ணவ தர்மத்துக்கு ஏத்த ஒரு பாஷ்யத்தை பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டாவது விரல் திறந்துக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றார், பேர்பட்ட ஜீவனுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெல்ல தெளிவா விஷ்ணு புராணத்துல எடுத்து காட்டின அந்த பராசர பகவானுக்கு கைமாற பண்றதுக்காக நம்மளோட வைஷ்ணவ குடும்பத்துல வர ஒரு மகா புத்திசாலியான பையனுக்கு பராசரர் அப்படின்னு நாமம் சூட்டுவேன் அப்படின்னா உடனே மூணாவது விரல் திறந்துடுத்து. இப்படி ஆழவந்தாரோட மனசுல இருந்ததை ராமானுஜர் தெரிஞ்சுட்டார் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் புரிஞ்செடுத்து ராமானுஜர் தான் அர்த்த ஆச்சாரியர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்செடுத்து. இருந்தாலும் ராமானுஜர் பெரிய நம்பிக்கை இடத்துல விடை பெற்றுட்டு திருப்பி காஞ்சிபுரம் வர பெரிய பெருமாள் தர்சனம் பண்ணலையாம். ஏன் அப்படின்னா அவருக்கு பெரிய பெருமாள் இடத்துல கோபம், நான் வரத்துக்குள்ளே நீங்க வந்து என்னோட குருநாதரை பரமபதம் வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டேலே, நீங்க என்ன யமனா வந்து அவரை கூட்டிட்டு போக போறார், நீங்க தானே அவரை வந்து கூட்டிட்டு போவேன், இன்னும் ஒரு மணி நேரம் அவரை இருந்து சொல்லியிருந்தா அவர் மாட்டேன்னா சொல்லியிருப்பார், இப்ப எங்க வரதுனால தான் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு கோபமாம். அதனால பெரிய பெருமாள் தர்சனம் பண்ணாமே காஞ்சிபுரம் வந்துட்டார். இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கும்போது அவருக்கு மனசுல சில சந்தேகங்கள் எல்லாம் வருது. இப்படி சந்தேகங்கள் எல்லாம் வந்த உடனே அவர் வந்து காஞ்சிபுரனர் இடத்துல எனக்கு மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு, நீங்க பெருமாள் இடத்துல கேட்டு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறார். இப்ப காஞ்சிபுரனரும் நான் சொல்றேனேப்பா அப்படின்னு சொன்னாரே தவிர என்ன கேள்விகள்னு கேட்கல, இவரும் என்ன கேள்வின்னு சொல்லல. அப்போ ஒரு நாள் காஞ்சிபுரனர் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது பெருமாள் பிரசன்னமா இருக்கும்போது சொல்றார், நம்ம ராமானுஜருக்கு மனசுல சில கேள்விகள்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்றார். இப்ப ராமானுஜருக்கு மனசுல கேள்வி அப்படின்னு இல்லை, ஆனா இந்த உலகத்துக்கு பெருமாளோட வாயால வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற
இதுக்கு பகவான் ஏன்னா வேதத்துல சில இடத்துல ருத்ரனே பரதேவதைன்னு வருது, சில இடத்துல பிரம்மாவே பரதேவதைன்னு வருது, சில இடத்துல நாராயணனே பரதேவதைன்னு வருது. இந்த உலகத்துக்கு பரதேவதை யார்? இதுக்கு பகவான் சொல்ற ரமேவ பரம் பிரம்ம, நான் தான் இந்த உலகத்துக்கு பரதேவதை, ஜெகத்காரண காரணம், ஜெகத்துக்கே காரணம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வரயோ வேத சித்தயேவ மகாமதே. ஜீவனுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். ரெண்டாவது கேள்வி அது. இப்ப விஷ்ணு புராணத்துக்கு அதுதானே வருது. அப்ப அதனால பகவான் சொல்றார் க்ஷேத்ரஜ்ஞனான ஜீவனுக்கும் உத்தம புருஷனான பகவானுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றார். இப்ப ரெண்டாவது கேள்வி முடிஞ்சுது. மூணாவது, மோக்ஷத்துக்கு உபாயம் என்ன? இப்ப பகவான் சொல்றார் மோக்ஷோபாயோ ஞாச ஏவ ஜனா முக்தி மிச்சதா. மோக்ஷத்துக்கு உபாயம் ஞாசம், ஞாசம்னா சந்நியாசம். இப்ப சந்நியாசம் தான் மோக்ஷத்துக்கு உபாயம். மூணாவது, இப்ப நாலாவது, இப்போ பகவான் அடையறதுக்கு மோட்சம் போறதுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையா? இதுக்கு பகவான் சொல்றார் மத்பக்தானாம் ஜனானாஞ்ச நாந்திம ஸ்மிருதி ரிஷ்யதே, என்னுடைய பக்தர்களுக்கு அந்திம ஸ்மிருதி வேண்டாம். இப்ப பகவான் பகவத்கீதையில சொல்றார் எம் எம் பாப ஸ்மரன் பாவம் திரத்தியந்தே கடேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதக. பிராணம் போற சமயத்துல யார் பகவானை நினைக்கிறாளோ அவன் பரமபதம் பகவானோட சரணத்தை அடையிறான். பாகவதத்திலையும் வருது ஜென்மலாபா பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. இந்த ஜென்மத்தை அடைந்ததோட உயர்ந்த லாபம் என்ன அப்படின்னா பிராணம் போற சமயத்துல பகவானோட நாமத்தை நினைக்கிறது. இப்ப பகவான் சொன்னது பகவத்கீதையில சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னா இந்த இடத்துல பகவான் சொல்றார் மத்பக்தானாம் ஜனானாஞ்ச என்னுடைய பக்தர்களுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை. இப்ப பகவான் பகவத்கீதையில சொன்னது யாருக்கு அப்படின்னா யாரு யோகாபியாசம் பண்ணி தன்னுடைய முயற்சியினால பகவான் அடையறாளோ அவளுக்கு அந்திம ஸ்மிருதி தேவை. இப்ப இந்த இடத்துல பகவான் மத்பக்தானாம் தான் சொல்றார், என்னுடைய பக்தனுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை. பஞ்சாவது அவ எப்படி பகவான் அடைவா? இதுக்கு பகவான் சொல்றார் தேகாவசானே பக்தானாம் ததாமி பரமம் பரம். நான் வந்து அவளோட பிராணம் போற சமயத்துல அவளை நான் நினைச்சு நான் அவளை பரமபதம் கூட்டிப்பேன். அம்ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம்பத்தம், என்னுடைய பக்தனோட பிராணம் போற சமயத்துல நான் அவளை நினைச்சு அவளை பரமபதம் கூட்டிப்பேன் அப்படின்னு சொல்றார். இப்ப இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார் அம் ஸ்மாரயாமி அப்படிங்கிறார். ஸ்மாரயாமினா என்ன அப்படின்னா நான் நினைப்பை கொடுப்பேன், நினைப்பை ஊட்டுவேன். இப்ப பகவான் என்ன பண்ணுவாராம், நமக்கு பிராணம் போற சமயத்துல பகவான் வந்து அவரோட நினைப்பை நம்மளுக்கு கொடுத்து நம்ம பகவானோட நாமத்தை சொல்ற மாதிரி பண்ணி பகவான் பகவான் நம்மளை பரமபதம் அழைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம். இப்ப இதெல்லாம் நடக்கணும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்ணாச்சாரியம் மகாத்மானம் சமாஸ்ரய குணாஸ்ரயம். இதெல்லாம் நடக்கணும்னா ஒரே வழி பூர்ணாச்சாரியம் மகாத்மானம். ஒரு பூர்ணாச்சாரியனா ஒரு குருநாதர நீ சரணாகதி பண்ணு. எப்படிப்பட்ட குருநாதரா இருக்கணும் அப்படின்னா ஹனுமத் சமேன குருனா, ஹனுமான போல குருவா இருக்கணும். இந்த குருநாதர பகவான் கிட்ட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குருநாதரா இருக்கணும். இப்ப இதி ராமானுஜாரியாய மயோக்தம் வதசத்வரம். நான் இப்படி சொன்னேன்னு நீங்க போய் ராமானுஜர் கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு ஆறு வார்த்தைகளை பெருமாள் சொல்லிடுறார். இப்படி பெருமாள் சொன்ன உடனே ராமானுஜர் கிட்ட போய் இதை சொன்ன உடனே ராமானுஜருக்கு ஒரே சந்தோஷம். இப்ப ஸ்ரீரங்கத்துல ஆச்சாரியர் ரொம்ப நாளா இல்லறி ஆழம் வந்தாருக்கு அப்புறம் அதனால ஸ்ரீரங்கமே வெறிச்சோடி போயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள்லாம் பெரிய பெருமாளை வந்து சரணாகதி பண்றா, இங்க எப்படியாவது ராமானுஜரை இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியரா கொண்டு வரணும் அப்படின்ட்டு சரணாகதி பண்றா. அதனால பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னா பெரிய நம்பிகளோட கனவுல போய் நீங்க ராமானுஜரை உங்களோட சிஷ்யரா ஏத்துக்கணும், அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி ராமானுஜரோட உங்க சிஷ்யரா ஏத்துக்கணும் அப்படின்னார். அதனால பெரிய நம்பிகள் மறுநாள் காத்தால எழுந்து அவரோட தேவியோட கிளம்பி ஸ்ரீரங்கத்திலே இருந்து காஞ்சிபுரம் வர இங்க காஞ்சி பேரருளாளர் என்ன பண்ணினார் அப்படின்னா ராமானுஜரோட கனவுல போய் நீங்க பெரிய பெருமாளை உங்களோட குருவா அடையணும், பூர்ணாச்சாரியம் மகாத்மானம்னு சொன்னார் இல்லையா, இதனால நீங்க பெரிய நம்பிகளும் உங்களோட குருவா அடையணும் அப்படின்னு சொல்ல ராமானுஜர் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கம் வராராம். இந்த பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் நோக்கி வர இவர் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி வர ரெண்டு பேரும் எங்க சந்திச்சுக்கிறா அப்படின்னா மதுராந்தகம் அப்படிங்கிற கஷேத்திரத்துல சந்திச்சுக்கிறா. மதுராந்தகம் ஏறி காத்த ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த மதுராந்தக கஷேத்திரத்தை சந்திச்சுட்டு பெரிய நம்பிகள் சொல்றார் நீங்க என்னோட காஞ்சிபுரம் வாங்கோ, நாங்க பேரருளாளனோட சன்னதியிலேயே உங்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு உடனே ராமானுஜர் சொல்றார் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆயுசுன்னு தெரியாது, அதனால நீங்க எனக்கு இப்பவே இந்த இடத்துலயே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைங்கோ அப்படின்னு ராமானுஜர் தாபப்படுறாராம். அதனால அந்த இடத்துலயே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார் பெரிய நம்பிகள்.
இப்போ பஞ்சநமஸ்காரம் பண்ணிட்டு பெரிய நம்பிகளோட பிரேமைக்கு பக்திக்கு பாத்திரமாகி ராமானுஜர் அவரை காஞ்சிபுரம் அழைச்சிட்டு போறார். அவருடைய தேவிகளையும் பெரிய நம்பிகளையும் ராமானுஜரோட ஆசையே ரெண்டா பிரிச்சு ஒரு பக்கத்துல பெரிய நம்பிகளும் அவரோட தேவிகளும் இருக்கா, இன்னொரு பக்கத்துல ராமானுஜரும் அவரோட மனைவியும் இருக்கா. இப்ப இதுல ராமானுஜரோட மனைவிக்கு இஷ்டம் இல்லை. ஒரு சந்தர்ப்பம் என்னாச்சு அப்படின்னா, திருத்தப்பி நம்பிகள் கிட்ட ரொம்ப பிரியம்னு பார்த்தோம் இல்லையா ராமானுஜருக்கு, அதனால நீங்க எங்காத்துக்கு அமுது பண்ண வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாராம். அதனால ஒரு சந்தர்ப்பம் அவர் அமுது பண்ண வந்தோடனே ராமானுஜர் இப்போ கோயில் கைங்கரியத்துக்காக போயிருக்கார். இப்போ அந்த தஞ்சமாளுக்கு ராமானுஜரை பார்த்துட்டு அந்த தஞ்சமாளுக்கு காஞ்சிபுரனரை பார்த்துட்டு இவர் எந்த குலமோ பிராமண குலம் இல்லை அப்படின்னு தோன்றதே தவிர வைஷ்ணவர் பெருமானே இவரிடத்துல பேசுவார் அப்படின்னு தோணலையாம். அதனால என்ன பண்ணினா, காஞ்சிபுரனரை வெளியிலேயே வாத்துக்கு வெளியில திண்ணையில உட்கார வச்சு சாதம் போட்டுட்டு அந்த அவர் சாப்பிட்ட இலைய பாட்டுக்கு போட்டுட்டு அவர் சாப்பிட்ட இடத்துல நல்லா மாட்டுச்சாணி போட்டு துவச்சி வச்சிடலாம். இப்ப ராமானுஜர் வந்து காஞ்சிபுரணர் வந்தாரா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மாமி சொல்றா, வந்தா வந்த நான் வந்து அவர் சாப்பிட்ட இடத்த நல்லா கோஷாணி போட்டு துடைச்சு வச்சுட்டு அவர் சாப்பிட்டதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு உடனே ராமானுஜருக்கு மனசு உடஞ்சு போயிடுத்து. ஏமா அப்படி பண்ணின, பேர்பட்டவர் அவர், பேர்பட்ட வைஷ்ணவர், பெருமானே அவரிடத்துல நேர பேசுவாரே அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் வந்து மாமி இடத்துல கோச்சுக்கல, அவருக்கு தெரியல நம்மளுக்கு வந்து குருநாதருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடற பாகியம் இல்லை அப்படின்னு பேசாம போயிட்டார். இப்போ இன்னொரு சந்தர்ப்பம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பஞ்ச பரதேசி ஒருத்தன் ராமானுஜர் கோயிலுக்கு கைங்கரியம் பயின்றிருக்கும் போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிராமண பையன்தான், சாப்பாடுக்கு வழி இல்லாம அண்ணா சாப்பிட்ட ஏதாவது இருக்கிறான்னா அப்படின்னு கேட்ட உடனே ராமானுஜர் அந்த பையனை பார்த்து சொன்னான், அங்க நான் மாம் இருக்குப்பா, போய் மண்ணிக்கிட்ட கேடு ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுப்பா அப்படின்னு உடனே அந்த பையனை பார்த்துக்கு போய், மண்ணி மண்ணி அண்ணா தான் அண்ணா சாப்பிட இருக்கா என்ன அண்ணா அமிச்சா அப்படின்னு உடனே அந்த தஞ்சமாய் வெளியில வந்து, யாரு யாருக்குடா மண்ணி இங்க என்ன சாப்பாடு கடையா வச்சிருக்கேன்னு ஒரு பருக்கையில நீ போன துரத்தி விட்டுடுறாளாம். இப்போ ராமானுஜர் கோயில் கைங்கரியம் முடிஞ்சு திரும்பி வரும்போது அந்த பையனை திரும்பி பாக்குறாரு. இப்ப கேட்கிறாரு, மண்ணி எனக்கு சாதம் போட்டாளாடா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொல்றானாம், ஆத்துல சாதம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு உடனே ராமானுஜர் கையில கோயில் பிரசாதம் இருந்தது, நீ இதை சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டு போய் ஆத்துக்கு போய் பார்த்தா இந்த மாமி பஞ்சபக்ஷ பரமானம் பண்ணி வச்சிருக்கா, அப்படிலாம்லாம் முடிச்சு வடை பொறிச்சு நல்லா உள்ளகங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காளாம். உடனே அந்த மாமா போய் கேட்கிறா, இதெல்லாம் யாருக்குடா யாருக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மாமி சொல்றா, எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் வரான், நல்ல செய்தி எடுத்துன்னு வரான், என் தம்பிக்கு கல்யாணமாம், அதனால அவனுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னா. இப்ப ராமானுஜர் பாக்குறார், ஒரு ரோட்டுல போற பஞ்ச பரதேசி ஒருத்தன் அவனுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஒரு பருக்க இல்லான்னு சொல்லி அமிச்சிடுறா, ஆனா தன்னோட ஊர்ல இருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னா அவனுக்கு இப்படி பஞ்சபக்ஷ பிரமாணம் பண்ணி போடுறாளே, இதுல இருந்து ஒரு கரண்டி அவனுக்கு போட்டா பறந்து போயிடுவாளா அப்படின்னு ராமானுஜருக்கு வருத்தப்படுறார். இன்னொரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி மனசு வெறுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிருக்கார் கோயில் கைங்கரியத்துக்காக. இப்ப பெரிய நம்பிகளும் அவளோட தேவிகளும் அவாத்துல இருந்துருக்கா இல்லையா, அதனால ரெண்டு பேரும் ஒரே கிணறு தான் யூஸ் பண்ணுவா. இப்ப அந்த பெரிய நம்பிகளோட தேவி குளத்துல தண்ணி எடுத்துட்டு இப்படி திரும்பும் போது அந்த தஞ்சம்மாளோட குளத்துல தண்ணி கொஞ்சம் சிந்தி எடுத்தான். உடனே இந்த தஞ்சம்மாள் கத்தரா, யாரோட குளத்துல இருந்து யாரோட குளத்துல தண்ணி விழருது, எப்பேற்பட்ட குளம் தெரியுமா நாங்களாம், என்னோட அப்பா எவ்வளவு பெரியவர் தெரியுமா கிராமத்துல அப்படின்னு உடனே அந்த மாமிக்கோடே மனசு உடஞ்சு போய் வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு பெரிய நம்பிகள் கிட்ட போய் இதை சொன்ன உடனே பெரிய நம்பிகள் சொல்றார், இனிமே காஞ்சி விரதம் நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு போல இருக்கு, ராமானுஜர் வந்தா நம்மளை விடமாட்டார், அதனால ராத்திரி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி போயிடுறா. இப்ப ராமானுஜர் அந்த தஞ்சமா கிட்ட வந்து கேட்கிறா, மா குருநாதரை காணமே எங்க அப்படின்னு கேட்ட உடனே தஞ்சமா சொல்றா, ஆமா ஒரு தகராறு நடந்துருது சண்டை வந்துருச்சு அதனால அவ கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றா. இப்ப ராமானுஜருக்கு மனசு வெறுத்து போயிடுச்சு, இவளை விட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இவளோட வைஷ்ணவ தர்மத்திலயும் இருக்க முடியல, கிரகஸ்த தர்மத்திலயும் இருக்க முடியல, சாதாரண மனுஷ தர்மத்திலயும் இருக்க முடியல அப்படின்னு உடனே இவளை விட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இப்ப அந்த ராமானுஜர் அந்த தஞ்சம்மாள பார்த்து சொல்றாரு, உன்னோட தம்பிக்கு கல்யாணம் இல்லையாமா, இப்போ ஒரு மாசம் முன்னாடியே போக வேண்டியிருக்குமே, ஆத்துல வேலையெல்லாம் இருக்குமே, இதனால நீ போயிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டுடுறாரு. இப்ப தஞ்சம்மாள் கேட்கிறார், நீங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்ட உடனே ராமானுஜர் சொல்றார், எனக்கு கோயில் கைங்கரியம்லாம் இருக்கு, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு உடனே தஞ்சம்மாள் சந்தோஷமா கிளம்பி போயிட்டுறா. இப்ப ராமானுஜருக்கு என்ன பண்றது, தான் பண்றது தப்பா சரியான்னு புரியல, ஆனா அவரை விட்டு புரிஞ்சு பிரிஞ்சிடணும் அப்படின்னு மட்டும் மனசை பண்ணிட்டார், ஆனா தப்பா சரியான்னு புரியல. உடனே ராமானுஜர் அங்கேருந்து காஞ்சி பேரிழாரன் தர்சனம் பண்ண வர்றார். இப்ப இதுவரையும் காஞ்சி பேரிழாரன் ராமானுஜர் கிட்ட என்ன பேசினாலும் பூரண
தாண்டி சன்னதிக்குள்ள நுழையிறப்போ பகவான் ராமானுஜரை பார்த்து என்ன கூப்பிட்டார் பேரருளாளன் அப்படின்னா, யதிராஜரே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டாராம். யதிராஜர்னா என்ன? யதினா சன்னியாசி. இப்ப சன்னியாசிக்குள்ளேயே ராஜா தான் யதிராஜர். அவர் இன்னும் சன்னியாசம்லாம் வாங்கிக்கலையே, காக்கி வேஷ்டியே கட்டிக்கலையே அப்படின்னா, மனசுலவுல அப்படி சன்னியாசம் வாங்கிட்டாராம். அதனால யதிராஜரே வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறா அந்த காஞ்சி பேரருளாளன் கூப்பிடுற. இப்ப ராமானுஜன் காக்கி வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு சன்னியாசத்துக்கு வேணுங்கிற மந்திரம்னா அவருக்கே தெரியும். அதனால அவரே சன்னியாசம் வாங்கிட்டு யதிராஜரா காஞ்சி பேரருளாளன் முன்னாடி வந்து நிக்கிறார். சன்னியாசம் வாங்கிட்டு ராமானுஜர் காஞ்சிபுரத்திலேயே இருக்கார். அப்படியும் ஸ்ரீரங்கம் வரல. அதனால அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் எல்லாம் பெருமாள் கிட்ட போய் கேட்க, பெருமாள் திருவரங்கத்தை அரையரை கூப்பிட்டு நீங்க போய் காஞ்சி பேரருளாளன் முன்னாடி அரங்கர் சேவை அரையர் சேவை பண்ணுவோம், நீங்க அதை அரையர் சேவை பண்ணின உடனே பெருமாள் சொக்கி போயிடுவார், இப்ப என்ன வேணும்னு கேட்பார், நீங்க ராமானுஜர் அழைச்சுன்னு வாங்குவோ அப்படின்னு பெருமாளோட நியமனத்தினால திருவரங்கத்தை அரையர் காஞ்சிபுரம் வரார். காஞ்சிபுரம் வந்து வரதராஜனோட சன்னதியில அவர் முன்னாடி அரங்கர் அரையர் சேவை பண்ற, நாட்டியம்லாம் ஆடி அபிநயம்லாம் காமிச்ச பிரவச்சனம்லாம் பண்ணி பாட்டெல்லாம் பாடின உடனே வரதர் சொக்கி போயிடுற, ரசிகர் இல்லையா அதனால சொக்கி போயிடுறார். இப்போ வரதர் கேட்கிறார், நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்கோ நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாராம். உடனே நிறைய சொல்ற திருவரங்க தரைய சொல்றார், நீங்க ஸ்ரீராமானுஜரை என்னோட அமுச்சு வைங்கோ அப்படின்னு. இப்ப காஞ்சி பேரருளாளன் சொல்றார், நீங்க ஸ்ரீராமானுஜரை தவிர என்ன வேணும்னாலும் கேளுங்கோ அப்படிங்கிறாராம். ஆனா பெரிய பெருமாளும் சொல்லி அமைச்சிருக்காரு, நீ கேட்டா ராமானுஜரை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. ஆனா இவரும் ராமானுஜரை தவிர என்ன வேணும்னாலும் கேளுங்கோ அப்படிங்கிறார். இப்ப திருவரங்க தரைய ரொம்ப கேட்ட உடனே காஞ்சி பேரருளாளன் கடைசியில சம்மதிச்சார். ஆனா அவருக்கு தெரியாதா, ராமானுஜர் பின்னாடி பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ண போறார், எல்லாரையும் வைஷ்ணவர்களா ஆக்க போறார் அப்படின்னு அவருக்கு தெரியாதா. அதனால காஞ்சி பேரருளாளன் ராமானுஜர திருவரங்கத்து அரையரோட ஸ்ரீரங்கத்துக்கு அமுச்சு வைக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு அமுச்சு வைக்கும் போது பேரருளாளனே அழறாராம். ராமானுஜர் அமுச்சு வைக்கும் போது நீங்க என்ன விட்டு போறேன் அப்படின்னு அழறார். ராமானுஜரும் நான் எப்படி அவங்க விட்டு புரிஞ்சிருப்பேன் அப்படின்னு அழறார். திருவரங்க தரையரோட அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வர, ஸ்ரீரங்கத்துல வந்து சப்த பிரகாரத்தை தாண்டி சாந்தமு மண்டபத்தை தாண்டி கருட மண்டபத்தை தாண்டி இப்படி கோயிலுக்குள்ள நுழையறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய உற்சவருக்கு நம் பெருமாள் அப்படின்னு பேரம். இப்ப நம் பெருமாள் வந்து அவரே ஆவை பவிச்சு அந்த தோழ தூக்கிட்டு போ அப்படிங்கிறார். தோழி கிமியான அப்படி பல்லாப்பதான் வருவார் இல்லையா, இப்ப இன்னைக்கு என தோழ தூக்கிட்டு போ அப்படின்னு அவரே ஆவை பவிச்சு சொல்றாராம். ஏன் அப்படின்னா ராமானுஜர் சுவாகதம் பண்ணணுமா. அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் தான் நம் பெருமாளை கோல்ல தூக்கிட்டு குடுகுடுகுடுன்னு நம் பெருமாள் ஓடி போறார். ஆனா ராமானுஜர் சுவாகதம் பண்றதுக்கு ஓடுறார். இப்ப நம் பெருமாள் அப்படி ஓடுறத பார்த்த உடனே எழுத்தாப்புல ராமானுஜர் பார்த்துட்டு ஓடி வந்து அந்த எம்பெருமாளோட காலில் விழுந்து, உன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாதே அப்படின்னு, உன்னோட கண்களை பார்த்தவர் பார்த்த உடனே மத்த யாரையாவது பார்க்க தோணுமா அப்படின்னு கதறின்னு வந்து காலில் விழுந்துட்டார். இப்ப பெரிய பெருமாளையும் ரங்கநாயகி தாயாரையும் தரிசனம் பண்ணி வாழ்த்துல தீர்த்த சட்டாரி பிரசாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு பெரிய பெருமாள் முன்னாடி போய் நின்னடனே பெரிய பெருமாள் என்ன கூப்பிட்டா ராமானுஜர அப்படின்னா, உடையவரே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டாராம். உடையவரேன்னு ஏன் கூப்பிட்டார் அப்படின்னா, பெருமாள் சொல்றார், எங்கிட்ட ரெண்டு விபூதி இருக்கு, உபய விபூதி இருக்கு. ஒண்ணு வந்து நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டம், இன்னொன்னு லீலா விபூதியான சம்சாரம். இந்த ரெண்டு விபூதியும் இனிமே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், இந்த ரெண்டு விபூதியையும் உடையவர் நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த உபய விபூதியும் ராமானுஜர் கிட்ட கொடுத்து உடையவரேன்னு கூப்பிட்டார் பெருமாள். இப்ப இந்த உபய விபூதியும் கொடுத்துட்டார்னா ஸ்ரீரங்கத்தை கேட்கணுமா? ஸ்ரீரங்கம் கோயில் சாவி எடுத்து இனிமே இந்த கோவிலையும் என்னையும் சேர்த்து நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு உமது அப்படின்னு தன்னையும் கொடுத்துட்டார் உடையவர்கிட்ட. இப்ப பெரிய பெருமாள் தன்னையும் உடையவர்கிட்ட கொடுத்து உடையவரேன்னு நம்மளோட ராமானுஜரை முதல்ல கூப்பிட்டது பெரிய பெருமாள் தானாம். இப்போ ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்து சில விசேஷ கிரந்தங்கள் எல்லாம் குருநாதர் கிட்டர்கள் எல்லாம் படிக்கிறார். இப்ப யார் யார்கிட்ட என்னென்ன படிக்கிறார் அப்படிங்கறத ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சங்கீதையில சொல்றார். மகாபூர்ணாத் பிரபந்தாம்ச்ச திவ்ய சூரி பிரகீர்த்திதான் மாலாகாராத் பிரபந்தார்த்தான் வரதங்காத் குரௌரதம் ஸ்ரீசைல பூர்ணாத் யோகீந்திராத் ஸ்ரீமத் ராமாயணம் ததா கோஷ்டி பூர்ணாத் ரகசியார்த்தான் விவேத யதி புங்கவஹ மகாபூர்ணாத் பிரபந்தா
துவயம் அப்படிங்கிற மந்திரத்தோட அர்த்தம். அப்புறம் பகவத்கீதையில சரம ஸ்லோகம் வருது இல்லையா, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷிச்ச அப்படின்னு பகவத்கீதையில வர சரம ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த மூணு தான் ரகசியார்த்தங்கள். இந்த ரகசியார்த்தங்களை பொதுவா யாருக்கும் வெளியில சொல்ல மாட்டா, பரம்பரை பரம்பரையா வாழ்க்கையே வச்சுன்னு வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த ரகசியார்த்தங்கள் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இடத்துல இருக்காம். இப்ப எல்லா கிரந்தங்களையும் படிச்சு முடிச்சுட்டு பரிணாமிகள் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கிட்ட சொல்றார், நீங்க நம்மளோட ராமானுஜருக்கு இந்த ரகசியார்த்தங்களை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோஷ்டியூருக்கு 18 தடவை இந்த உபதேசத்தை வாங்கிக்கிறதுக்கு போறாராம். 17 தடவை திரும்பி திரும்பி போயிட்டு போயிட்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூர் போயிட்டு திரும்பி வருவாராம். ஒரு ஒரு தடவையும் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் நீங்க அடுத்த தடவை வாங்கோ பார்க்கலாம், அடுத்த தடவை வாங்கோ பார்க்கலாம் அப்படின்னு 17 தடவை அனுப்பிச்சார். 18வது தடவை தான் நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன் நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்றார். உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி அவர் வாக்கு வாங்கிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த ரகசியார்த்தங்களை நான் யாருக்கும் உபதேசம் பண்ண மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னேன்னா, யாருக்காவது உபதேசம் பண்ணினேன்னா எனக்கு நரகம் சம்பவிக்கும், குருவார்த்தியை மீறினேன்னா நரகம் சம்பவிக்கும் அப்படின்னு வாக்கு வாங்கிட்டார். இப்ப வாக்கு கொடுத்த உடனே அவர் வந்து ரகசியார்த்தங்களை ராமானுஜருக்கு உபதேசம் பண்றார். ராமானுஜருக்கு உபதேசம் ஆகி முடிஞ்ச உடனே ராமானுஜர் முதல்ல என்ன பண்ணினார் அப்படின்னா, உபதேசம் ஆகி முடிஞ்சு வெளியில வந்த உடனே தன்னுடைய சிஷ்யர்களான கூரத்தாழ்வார் முதலியாண்டான்லாம் கூப்பிட்டு வச்சு உட்காந்து எல்லாருக்கும் இந்த ரகசியார்த்தங்களை உபதேசம் பண்ணினாராம். அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துல திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய கோயில் மேல ஏறி சொன்ன எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு வித்வத் சப மாதிரி ஒன்று கூப்பிட்டு எல்லாருக்கும் பிரவச்சனம் பண்ற மாதிரி இந்த ரகசியார்த்தங்களை உபதேசம் பண்ணிட்டார் சொல்லிட்டேன். இப்போ திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு மகாகோபம் வந்தது. அவர் ராமானுஜர் கிட்ட வந்து கேட்கிறார், இப்படி பண்ணிட்டேனே நீங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேனே, இப்படி குருவார்த்தியை மீறிட்டேனே, குருவார்த்தியை மீறினா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு உடனே ராமானுஜர் சொல்றார், தெரியும், அடியனுக்கு நரகம் சம்பவிக்கும், தெரிஞ்சமே எப்படி பண்ணினேன் அப்படின்னு உடனே ராமானுஜர் சொல்றார், அடியன் ஒருத்தனுக்கு நரகம் கிடைச்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பகவானோட சரணத்தை அடைவா, எல்லாரும் பரமபதம் போவா அப்படின்னா நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா தப்பு கிடையாது அப்படின்னாராம். உடனே திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கண்ணேன்னு பலபலபலன்னு தண்ணி விடுறாரு. இப்படி ஒரு கருணையா, இப்படி ஒரு கிருப்பையா, இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பகவானோட சரணத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரே, இந்த மாதிரி ஒரு கருணை எம்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு, ராமச்சந்திர பிரபுவுக்கு மட்டும்தான் இருக்கு, அதனால நீங்க எம்பெருமான போல கருணை உள்ளவர் அப்படிங்கிறதுனால நீங்க எம்பெருமானார் அப்படின்னு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் தான் ஸ்ரீராமானுஜர முதன் முதல்ல எம்பெருமானார் அப்படின்னு கூப்பிட்டார். இப்போ உடையவர் இப்படி ரகசியார்த்தங்களோட உபதேசத்தை வாங்கிட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கார். இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலோட நிர்வாக பொறுப்பை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டார். காத்தாலேந்து ராத்திரி வரையும் பெரிய பெருமாளுக்கு என்னெல்லாம் பைங்கரியம் நடக்கிறதோ, என்னெல்லாம் சேவை நடக்கிறதோ எல்லாம் தானே இருந்து பார்த்துக்கிறார், எல்லாம் தானே இருந்து பார்த்துக்கிறார், கோயிலையே இருந்து பார்த்துக்கிறார். இப்போ இப்படி எல்லா பொறுப்பும் இவர்கிட்ட வந்துடுத்து, எல்லா சேவையும் இவர் கையில போய் எடுத்துன உடனே அங்க திருவரங்கத்துல இருக்கக்கூடிய சில வைஷ்ணவர்களுக்கு எல்லாம் அசூய வந்துடுத்தான். இப்ப ராமானுஜருக்கு ஏதாவது தடங்கல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்ப அவர் யதிராஜரா இருக்கிறதுனால, சன்னியாசியா இருக்கிறதுனால பிக்ஷ வாங்கிதான் சாப்பிடுவார். இப்ப தினமும் 7 ஆத்துல பிக்ஷ வாங்கி சாப்பிடுவாரா முடியவர். ஓ, இந்த அசூய படுறவாராம் என்ன பண்ணினா அப்படின்னா, ஒரு கிரஸ்தன் கிட்ட போய் அந்த கிரஸ்தனோட புத்தியை கெடுத்து அவனை தன் வசப்படுத்தி, நீங்க எப்படியாவது ராமானுஜரோட பிக்ஷையில விஷத்தை வச்சு கொடுத்துடுங்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த கிரஸ்தன பார்த்து மாமி கிட்ட போய், நீ ராமானுஜருடைய பிக்ஷையில விஷத்தை கலந்து போட்டுடு அப்படின்னு உடனே அந்த மாமி சொல்றாள், பேர்பட்ட தப்ப நான் பண்ண மாட்டேன், பேர்பட்ட உடையவரான எம்பெருமானாரோட பிக்ஷையில விஷமா, இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன், இந்த தப்புக்கு பெரிய பெருமாள் என ஒருபோதும் மன்னிக்க மாட்டார், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னுடா. உடனே அந்த மாமியை மிரட்டுறார் மாமா, நான் சொன்னதை மீறுவியா, நீ பர்த்தாவோட வாக்க மீறுவியா, தொடர்ச்சப்படவேன் அப்படின்னு மிரட்டுறார். உடனே அந்த மாமிக்கு வேற வழியே இல்லாம பர்த்தா வாக்க மீற முடியாது இல்லையா, அதனால வேற வழியே இல்லாம ராமானுஜரோட பிக்ஷையில விஷத்தை கலந்து அவரோட பிக்ஷ பாத்திரத்துல ஒரு ஓரமா அந்த பிக்ஷைய போடுறா. அப்ப வந்து அந்த மாமிக்கு மனசு அடிச்சுக்கிறது, இந்த சாப்பிட்டா உடையவர் கண்டிப்பா அவரோட பிராணம் போயிடுமே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிறது. அப்போ அந்த மாமிக்கு பெரிய பெருமாள் ஒரு வழி சொல்லி கொடுக்குறார். என்ன அப்படின்னா, ஒரு கிருஹிணி சன்னியாசிக்கு பிக்ஷ போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணக்கூடாதாம், நமஸ்காரம் பண்ணினா சன்னியாசி அந்த பிக்ஷைய சாப்பிடக்கூடாது. அதனால இந்த மாமி என்ன பண்ணினா அப்படின்னா,
போல இருக்கு அப்படின்னு அவர் ரங்கேஷமாம் பாயி ரங்க பிரபோ ரங்கேஷமாம் பாயி ரங்கேஷமாம் பாயி ரங்கேஷமாம் பாயி ரங்க பிரபோ அப்படின்னு பகவானோட நாமத்தை சொல்லிட்டே காவேரி கரைக்க வர்றார். காவேரிக்கு வந்து அவரோட மேற்துண்டுல அந்த பிக்ஷையை போட்டுட்டு காவேரி தண்ணியில போய் அதை புரிஞ்சு எடுத்துடுறாராம். வெளியில வந்து அந்த பிக்ஷையில இந்த பிக்ஷையெல்லாம் அந்த பருக்கையெல்லாம் அவரோட மேற்துண்டுல ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, இந்த வெளியில வந்து இப்படி உதறுற இப்ப தண்ணியா போட்டு அந்த மீனெல்லாம் சாப்பிடுறது, வெளியில இருக்கிறத காக்காலாம் வந்து கொத்துறது, அதனால ராமானுஜர் பாக்குறாரு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் புசுக்கு புசுக்குன்னு செத்து போறது. ராமானுஜர் பாக்குறாரு ஒரு சன்னியாசியினுடைய பிக்ஷையில விஷமா, நம்ம யாருக்கு என்ன தப்பு பண்ணினோம், யா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நினைச்சோம், நம்ம யாருக்காவது கெடுதல் நினைச்சோமா, அப்படி இல்லைன்னா யாரோடைய சொத்தையாவது நம்ம புடுங்க பார்த்தோமா, இல்லையே நம்ம மாட்டும் கோயில் கங்கரியம் எம்பெருமானே கத்தின்னு தானே இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு சன்னியாசியினுடைய பிக்ஷையில போய் விஷத்தை வைக்கிறாளே, இது எம்பெருமானோட லீலையா, பெரிய பெருமானே இனிமே நம் பிக்ஷை எடுத்து சாப்பிட கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு ராமானுஜர் அப்ப என்ன முடிவு பண்ணினார் அப்படின்னா, இனிமே பிக்ஷை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணினாராம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஆத்துல விஷம் வச்சா அதுக்கு அர்த்தத்துல விஷம் வைப்பா, நம்பி சாப்பிட முடியாது இல்லையா, அதனால இனிமே பிக்ஷை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணினார். இப்ப ரொம்ப நாள் வந்து ராமானுஜர் உபவாசம் இருக்கார், ரொம்ப நாள் உபவாசம் இருக்கார். இப்ப ராமானுஜரோட சிஷ்ய கோஷ்டியில கிளம்பி ஆச்சான் அப்படின்னு ஒரு சிஷ்யர், அவருக்கு பிரணதார்த்திஹரன் அப்படின்னு பேருந்து. இந்த பிரணதார்த்திஹரன் யாரு அப்படின்னா ராமானுஜரோட மாமா திருமலை நம்பிகள் இருக்கார் இல்லையா, இந்த திருமலை நம்பிகளோட அது தேவியோட மருமான் தான் இந்த பிரணதார்த்திஹரன். இந்த கிளம்பி ஆச்சான் வந்து ராமானுஜருக்கு ராமானுஜர் மேல இந்த கிளம்பி ஆச்சானுக்கு ரொம்ப பிரியம், ராமானுஜரோட திருமேனி உருக்குலையாம பார்த்துப்பார். இப்ப ராமானுஜர் இப்ப உபவாசம் இருக்கார் அப்படின்னு உடனே ராமானுஜரோட குலகுல சேர்ந்து அவரும் உபவாசம் இருக்கார். இவ்வளவு நாளா ராமானுஜர் சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு வருத்தப்பட்டு அவரும் உபவாசம் இருக்கார். இப்ப இந்த விஷயம் பெரிய நம்பிகளுக்கு தெரிஞ்சு இவர் திருக்கோஷ்டிய நம்பிகளை சந்திச்சு இந்த மாதிரி ராமானுஜரோட பிக்ஷையில விஷத்தை வச்சுட்டா அப்படின்னு சொன்ன உடனே திருக்கோஷ்டிய நம்பிகள் பாக்குறாரு, என்னது இது, பேர்பட்டவர் ராமானுஜர், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாரே, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பார், தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பரமபதத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவர், தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பரமபதத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவராச்சே, அவரோட பிக்ஷையில போய் விஷத்தை வச்சுட்டாலே அப்படின்னு ரெண்டு குருநாதரும் விஷயம் தெரிஞ்சு ராமானுஜர் பார்க்க ஓடி வரா. இப்ப இந்த விஷயம் ராமானுஜருக்கு தெரிஞ்ச உடனே குருநாதர் ரெண்டு பேரும் பார்க்க வரான்னு உடனே உட்கார்ந்து இருப்பாரா குருநாதர் வரான்னு தெரிஞ்சு அதனால ஓடி வராராம். ரொம்ப நாள் அது சாப்பிட்டு உபவாசம் இருக்கார், இப்படி இருக்கும்போது சித்திர மாசம் வெயில்ல பட்டப்பகல் மத்தியான வெயில்ல பெரிய காவேரி மணல்ல கால பாதுகைக்குள்ள கூட இல்லாம குருநாதர் வரார் அப்படின்னு ஓடி வந்து பெரிய நம்பிகளையும் திருக்கோஷ்டியர் நம்பிகளையும் சுவாகதம் பண்ணி அவரை நமஸ்காரம் பண்றா. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு சிஷ்யன் வந்து குருவை வந்து குரு வந்து நம்ம எழுந்திரேன்னு சொல்ற வரையும் சிஷ்யன் குருவை நமஸ்காரம் பண்ணணும், தங்கம் சமர்ப்பிச்சுட்டே இருக்கணும், அதனால ராமானுஜர் சேவிச்சுட்டே இருக்கார். இப்ப இவா ரெண்டு பேரும் ராமானுஜர் எழுந்துரு அப்படின்னு சொல்லல, அதனால சேவிச்சுட்டே இருக்கார். இதை பார்த்த உடனே கிளம்பி ஆச்சானுக்கு பொறுக்கல, உடனே கிளம்பி ஆச்சான் அங்கேந்து ஓடி வந்து ராமானுஜரை தூக்கி என்ன சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம் எல்லாத்தையும் நான் ஒழிச்சு கட்டிடுவேன், என்னோட குருநாதர் இவ்வளவு நாளும் உபவாசம் இருக்கார் சாப்பிடாம அவரை போய் இப்படி காவேரி மணல்ல புரட்டுறேனே எல்லா சம்பிரதாயத்தையும் நான் ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு கர்ஜனம் பண்றாராம், கோபப்பட்டு கர்ஜனை பண்றார். உடனே அவர் ரெண்டு பேரும் நீ ராமானுஜரே நீங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி அவ போய் அந்த கிளம்பி ஆச்சானா ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அவ சொல்றா நாங்க வந்து ஒரு பரீட்சை வச்சோம், யாரு ராமானுஜரோட திருமேனி உருக்குலையாம பாத்துக்கிறா அப்படின்னு பரீட்சை வச்சோம். அப்ப இத்தனை சிஷ்யர்களும் ராமானுஜர் கஷ்டப்படுறார் ஆனாலும் குருநாதர் எழுந்து கச்சலையே அப்படின்னு மௌனமா பார்த்துட்டு இருந்தாலே தவிர யாரும் சென்னைக்கு வரல, நீங்க ஒருத்தர் தான் சம்பிரதாயம் கூட முக்கியம் இல்ல, ராமானுஜரோட திருமேனி தான் முக்கியம் அப்படின்னு சென்னைக்கு வந்தேன், அதனால இனிமேல் ராமானுஜரை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உமது அப்படின்னு அந்த ரெண்டு குருநாதாரும் சொன்ன உடனே கிளம்பி ஆச்சானுக்கு ஒரே சந்தோஷம். அவர் ராமானுஜரை பார்த்து சொல்றா, இனிமே ஆச்சாரம் உங்களுக்கு அமுதி பண்ணி பிக்ஷை போடுவர், நீங்க இனிமே அவருக்கு அதை நம்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப குருநாதரோட வார்த்தையை ராமானுஜரும் ஏத்துண்டார், அண்ணியிலேந்து கிளம்பி ஆச்சான் தான் இவருக்கு பிக்ஷை பண்ணி போடுறார். இப்ப ராமானுஜர் அப்ப ராமானுஜரோட சிஷ்ய கோஷ்டியில எம்பார் அப்படின்னு ஒருத்தர், இந்த எம்பார் யாரு அப்படின்னா கோவிந்த பட்டர், நம்ம பார்த்தோம் இல்லையா ராமானுஜருக்கு ஒரு தம்பி கோவிந்த பட்டர் இருந்தாருண்டு, அவர் தான் எம்பார். அவர் யாதவ பிரகாஷரோட காஷிக்கு போனார்,
லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த சிவபெருமானையும் உபாசனம் பண்ணி வந்து நின்றுருக்காரு. ஆனால் இது ராமானுஜருக்கு தெரியாது. இப்போ சிவபெருமான் இந்த கோவிந்தரோட கனவுல வந்து நீ காலாஸ்தியில வந்து கோயில் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கோவோம் அப்படின்னு உடனே அவர் அங்கேருந்து காலாஸ்தியில வந்து நிர்வாக பொறுப்பை நாம் ஏத்துண்டு சிவபெருமானையே பூஜை பண்ணிட்டு இருக்கார். இப்போ வைஷ்ணவ மதத்திலேருந்து சைவரா ஆயிட்டார், அது ராமானுஜருக்கு தெரியல. இப்போ ராமானுஜர் வேண மேல பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணணும் இல்லையா, அதனால நிறைய சிஷ்யர்கள் வேணும். கூறத்தாழ்வார் முதலியார் தான் இருக்கா, ஆனா நம்ம கொண்ட சிஷ்யர்கள் தான் இருக்கா, இருந்தாலும் நிறைய சிஷ்யர்கள் வேணும் அப்படிங்கிறதுனால ராமானுஜர் அவரோட தம்பியான கோவிந்தரை பத்தி நினைக்கிறாராம். இப்ப இந்த கோவிந்தருக்கு ஆலமிச்சா அவருக்கு அப்பதான் தெரியறது அவரோட தம்பியான கோவிந்தர் சைவ மதத்துக்கு போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் திருமலை நம்பிகளை பார்த்து நீ போய் இந்த நீங்க போய் கோவிந்தரை திரும்பி நம்ம மதத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னாராம். இப்ப திருமலை நம்பிகள் கோவிந்தருக்கும் மாமா இல்லையா, அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா அவர் போயிட்டு வர அந்த வழியில நின்றுண்டு அவர் அந்த முக்கியமான 4000 பிரபந்தங்கள்ல முக்கியமான பிரபந்தங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணினார். இப்போ அந்த கோவிந்தருக்கு அவர் எப்பேற்பட்ட குலத்தை சேர்ந்தவர், அவர் அண்ணா எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதுலாம் ஞாபகம் வந்து கோயில் நிர்வாக பொறுப்பெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் இங்க இந்த அண்ணா கூப்பிடுறாரு அப்படின்னு வந்துட்டாலாம். இப்போ திருமலை நம்பிகள் அவரை திருப்பதியிலேயே வச்சுட்டு அவருக்கு திரும்பி எல்லா பாடமும் எடுக்கிறார், ராமாயணத்தை சொல்லிக் கொடுக்குறார், பிரபந்தங்களை சொல்லிக் கொடுக்குறார், இது எல்லா பாடத்தையும் அவர் திரும்பி எடுக்கிறார். இப்போ கோவிந்தரன் அண்ணா ரெடியாக தயார் பண்ணி வச்சிருக்கார். ஏன்னா ராமானுஜர் திருமலைக்கு வரும்போது கோவிந்தரை ராமானுஜர் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நல்லா தயார் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ராமானுஜரோட சிஷ்ய கோஷ்டியில முதலியாண்டான் அப்படின்ற ஒருத்தர், இப்போ பெரிய நம்பிகளுக்கு அத்துளாய் அப்படின்ற ஒரு குழந்தை, அந்த அத்துளாய் அப்படிங்கிற பெண்ணை ஒரு ஆத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இந்த புகுந்த ஆத்துல அத்துளாய ரொம்ப படுத்துறா, இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு படுத்துறா. உடனே அந்த அத்துளாய் பெரிய நம்பிகள் கிட்ட அழுதுண்டே வந்து சொல்றா, பாயன் ரொம்ப படுத்துறாப்பா ஆத்துல, துணி தோயி பாத்தம் தேயி அப்படின்னு ரொம்ப படுத்துறா, நிறைய வேலை கொடுக்குறா, ஏழைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டே எனக்கு ஆத்துல வேலை பண்ண யாரும் இல்லைன்னு திட்டரா அப்படின்னு சொன்ன உடனே பெரிய நம்பிகள் சொல்றார், அம்மா நீ போய் அண்ணா கிட்ட சொல்லு அப்படிங்கிறாராம். அண்ணானா யாரு அப்படின்னா ஸ்ரீராமானுஜர் தான் இந்த குழந்தை அண்ணா அப்படின்னு கூப்பிடும். உடனே ஸ்ரீராமானுஜர் கிட்ட கண்ணை கசக்கின்னு வந்து இந்த குழந்தை நின்ன உடனே ராமானுஜர் கேட்கிறார், மாணி என்னாச்சு ஏன் அழற அப்படின்னு கேட்கிறார். பின் அத்துளாய் சொல்றா, அண்ணா நான் ஆத்துல மாமியார் திட்டுறா, மாமனார் தான் ரொம்ப திட்டரா, ஆத்துல வேலை பண்ண ஆள் இல்லையு திட்டுறா அப்படின்னு உடனே அத்து அந்த ராமானுஜர் அத்துளாயை பார்த்து சொல்றாராம், இவ்வளவுதானே நீ கவலைப்படாத அப்படின்னு இப்படி சுத்தி பாக்குறார். இப்ப முதலியாண்டா நின்றுருக்கார். இப்ப முதலியாண்டனை கூப்பிட்டு நீ